ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்களோட தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நைன்டீன் ரிலீஸ் ஆன ஃபாலன் ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி திலர் மூவியை தான் பார்க்க போறோம் இது ஒரு அமானுஷியம் கலந்த அற்புதமான மோடர் மிஸ்ட்ரி மூவிங்க படம் ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ச்சியா சில கொலைகளும் நடக்கிற ஒரு ஒரு கொலையிலையும் ஒரு ஒரு க்ளூவும் கிடைக்குது என்னதான் கொலைகளை பண்றது மனுஷனாவே இருந்தாலும் அவனா இந்த கொலையை பண்ணல அவனை பண்ண வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு சக்தி அவனை தூண்டுது இது யாருக்குமே ஏன் படம் பார்த்துட்டு இருக்க நமக்கே என்னடா நடக்குதுன்னு புரியாம மண்டை காஞ்சிரும் அதுவும் நடக்கிற கொலைகள் எல்லாமே படத்தோட போலீஸான ஹீரோவை டார்கெட் பண்ணி அவரை மாட்டி விடுற மாதிரியே தான் இருக்கு அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையே அசால்ட்டா சால்வ் பண்ற போலீஸ் அவருக்கே பிரச்சனைனா சும்மா இருந்துருவாரா சோ கிடைச்சிருக்க சின்ன சின்ன க்ளூவை வச்சு என்னதான் நடக்குதுன்றத இன்வெஸ்டிகேட் பண்ண பண்ண சர்பிரைஸ் மேல சர்பிரைஸ் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் ஹீரோ அவர் கண்ணால பாக்குறத அவராலேயே நம்ப முடியாத ஆச்சரியம்னு வேற லெவல் சம்பவங்கள் நடக்குது இது எல்லாத்தையும் மீறி எது அந்த அமானுஷ சக்தியை கண்டுபிடிச்சு அழிக்க முடியாத ஒண்ணே எப்படி ஹீரோ அவரோட டாலண்டால அழிச்சாருன்றதுதான் படத்தோட கதை உண்மையாகவே படத்துல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குங்க சோ வாங்க அப்படி உள்ள என்னதா இருக்குன்னு ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துருவோம் படத்தை ஓபன் பண்ணா தன்னோட சாவ சட்டப்பையில வச்சு சுத்திட்டு இருக்க போலீஸ் ஆன ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோட இன்ட்ரோடக்ஷன்லயே ஆளு உயிருக்கு பயந்து ஒரு காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்காரு அப்ப ஹீரோக்கான இன்ட்ரோடக்ஷன் அவரோட வாய்ஸ் ஓவர்லயே ஓடுது பாத்தீங்களா மக்களே எனக்கு எப்ப பாரு இதான் வேலை எங்கேயாவது போயிட்டு எதுலயாவது மாட்டிப்பேன் இப்பவும் அப்படிதான் ஒண்ணுல மாட்டிக்கிட்டு படாத படு படுறேன் இந்த கதையை நான் எங்க இருந்து சொன்னா உங்களுக்கு புரியும்னா ஆ ரீசன்ற ஒரு கொலை குற்றவாளி இருக்கான் அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சா அந்த கதை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதோட

பல நாள் ஆச்சு கடைசியா என்ன அரஸ்ட் பண்றப்போ உங்களை பார்த்தது அதோட இப்பதான் பாக்குறேன் வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு ரீ செல்லுக்குள்ள இருக்கான் வெளியே ஒரு சேர்ல ஹீரோ உட்கார வச்சுட்டு இவனும் செல்லுக்குள்ளேயே ஒரு சேர்ல உட்காந்து கையை கொடுங்கன்னு கம்பி வழியா வெளியே கையை நீட்டுறான் ஹீரோவும் கையை கொடுக்குறாரு திடீர்னு என்னடான்னா ஹீரோ கையை கொடுத்ததும் ரீஸ் புரியாத லாங்குவேஜ் எல்லாம் மந்திரம் மாதிரி என்னத்தையே சொல்லிட்டு இருக்கான் டேய் ஊரா விட்டு பூரா கையை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ விடு கைய அப்படின்னு ஹீரோ பாதிலேயே கையை எடுத்துடுறாரு அப்போ ரீஸ் விடலையே ஏன் ஜி உங்களுக்கு இந்த பஸ் சால்வ் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா நான் உங்களுக்கு ஒரு பசில் சொல்றேன் அதை சால்வ் பண்றீங்களா அப்படின்னு ஹீரோ வேணான்னு சொல்லியும் ரீஸ் ஒரு பசில சொல்றான் லியோன்ஸ்க்கும் ஸ்பொக்காவிக்கு நடுவுல ஏன் ஒரு கேப் இருக்கு அப்படின்னு இவன் ஏதோ ஒரு கருமாந்தரத்தை கேட்க ஏங்க இவனுக்கு பைத்தியம் முத்திடுச்சு நினைக்கிறேன் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இவனை வச்சிருக்காதிங்க சட்டு போட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு இவனுக்கு டெத் பெனால்ட்டியை கொடுக்க சொல்லிட்டு ஹீரோவும் அதே இடத்துல தான் இருக்காரு ரீச கொலை பண்ண போறது விஷவாயு யூஸ் பண்ணி சோ அவன் அந்த ரூம்ல தனியா அடைச்சிடுறாங்க இவன் சாகரானா இல்லையான்றத பாத்து கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா சோ ஹீரோ உட்பட மீதி ஆபிசர்ஸ் எல்லாரும் அந்த ரூமுக்கு வெளியவே தான் இருக்காங்க ஆனா ரீஸ் ஆக போறோன்றத நினைச்சு துளி கூட கவலைப்படுற மாதிரி தெரியல அந்த நிலைமையிலயும் ஜாலியா ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல ரூமுக்குள்ள விஷவாய் அனுப்புனதும் அதை சுவாசிச்சு ரீஸ் இறந்துடுறான் பட் அதுக்கப்புறம் தாங்க படத்துல ஒரு பெரிய ஹைலைட்டு ரீஸ் செத்ததுக்கு அப்புறம் அவன் உடம்புல இருந்து ஒரு அமானுஷ்ய சக்தி வெளியே வருது நமக்கு அப்படிதான் காட்டுறாங்க வெளியே வந்த அந்த அமானுஷ்யம் மத்தவங்கள பாக்குற வியூ ஒரு மாதிரி பச்சை கலர்ல இருக்கு சுத்தி இருக்க எல்லா ஆபிசரையும் பார்த்துட்டு லாஸ்டா ஒரு ஆபிசர் கிட்ட இந்த அமானுஷியம் க்ளோஸ் அப்ல போக அங்க சீனை கட் பண்றாங்க அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு பாருக்கு போய் அங்க இருக்க இவரோட பார்ட்னர் பாட்டியும் ஆள் பாக்குறதுக்கு தோசை மாவுல செஞ்ச டோனட் மாதிரி உப்பி போயிருக்காரு பாருங்க அவர்தான் ஹீரோவோட ஹீரோட பார்ட்னர் அவர்கிட்டயும் இன்னொரு மியூசக்கார போலீஸ்லயும் பேசிட்டு இருக்க அப்படியே இன்னொரு பக்கம் ரீ செத்ததுக்கு அப்புறம் வெளியே வந்த ஒரு அமானுஷ சக்தி ஒரு ஆபிசர் கிட்ட க்ளோஸ் அப்ல போச்சு இல்லையா அந்த ஆபிசர் மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்க ஒரு இடத்துக்கு கேஷுவலா வராரு இதுக்கப்புறம் அங்க நடக்க போறது தாங்க நமக்கு மண்டகாய வைக்கிற டிஸ்டா அமைது மக்கள் கூட்டத்துக்குள்ள போன ஆபிசர் எதாச்சும் ஒருத்த மேல இடிச்சதும் அது வரைக்கும் நார்மலா நடந்துட்டு இருந்தவன் திடீர்னு அவனோட முக அமைப்பையே மாத்தறான் பட் இவன் இடிச்சா பாத்தீங்களா ஒருத்தவன் இடிக்கிறதுக்கு முன்னால அவனோட முகபாவன வேற மாதிரி தானே இருந்துச்சு ஆனா ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னால முகபாவனை மாறி இருந்தவன் இப்போ நார்மல் ஆயிடுறான் ஆனா இவன் இடிச்சதுனால வேற ஒரு ஆளோட முகபாவனை மாறிச்சு அவன் போய் இன்னொரு ஆள் டச் பண்ண இடிச்சவன் நார்மல் ஆயிடுறான் இடி வாங்கினவன் அப் நார்மல் ஆயிடுறான் இப்படியே இந்த ப்ராசஸ் கூடு விட்டு கூடு பாயிர மாதிரி அப் நார்மல் ஆனவங்க ஒரு ஆளை தொடறப்போ தொட்டவங்க நார்மல் ஆயிடுறாங்க தொடப்பட்டவங்க அப் நார்மல் ஆயிடுறாங்க இப்படி கண்டினியூ ஆயிட்டு இருந்தது லாஸ்டா ஒரு அம்மாஞ்சு கிட்ட வந்து முடியுது இவன் ஒரு பேர்கர் ஷாப்ல வேலை செய்றவன் இது வரைக்கும் அவன் ஓனரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல அப்படி ஒரு புள்ள போச்சு பட் இப்பதான் இவனுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு ஸோ இது வரைக்கும் எதிர்த்து பேசாத ஓனர் கிட்ட இப்போ அந்த அம்மாஞ்சி அஞ்சு அவ்வளோ தெனாவட்டா பேசிட்டு இருக்க அப்படியே இந்த பக்கம் ஹீரோ கிட்ட வந்தா நைட்டு தூங்கிட்டு இருந்த ஹீரோவுக்கு வீட்டு டெலஃபோனுக்கு ஒரு கால் வருது கால் அட்டன் பண்ண அந்த பக்கம் யாரும் பேசல சரி அவனா விளையாடுறா போலன்னு ஹீரோ அப்படியே விட்டுடுறாரு இதுக்கு மறுநாள் ஹீரோவுக்கு தம்பி தம்பியோட பையனு ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேருமே ஒரே வீட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நேற்று நைட்டு பாத்துமே ஒரு அம்மாஞ்சிய அஞ்சியா அவன் அவனோட வீட்டுல உட்காந்து கான்ஃபிளிக்ஸ் பால்லாம் வச்சுக்கிட்டு ரசிச்சு ருசிச்சு ஒரு இருக்கான் சரி இவனோட வீடாதான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறப்ப தான் குய்யால வச்சாம் பாருங்க ஒரு டிஸ்ட அம்மாஞ்சி உக்காந்துருக்கிறது அவனோட வீட்டுல இல்ல ஒரு ரஷ்யன் காரனோட வீட்டுல அந்த ரஷ்யன் காரன் இப்போ பாத் டபுல பொண்ணாமா கிடக்குறான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு எவ்வளவு கூட அவன் வீட்லயே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கான் பாருங்க எது எப்படியோ இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ வேலை கிளம்பி வந்துட்டு இருக்காரு அப்ப அம்மாஞ்சி ஹீரோவுக்கு பின்னால ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஆபீஸ் வரைக்கும் போறான் இதுல ஒரு பெரிய மேட்டர் என்னன்னா ஹீரோவை பார்க்கற அந்த அம்மாஞ்சியோட விஷன் ரீசோட உடம்புல இருந்து வெளியே வந்த ஒரு அமானுஷ்யம் அடுத்தவங்களை பாக்குறது பச்சை கலர்ல இருந்துச்சு அதே மாதிரி இருக்கு அப்படின்னா ஹாரிஸோட உடம்புல இருந்து வெளியே வந்து அமனுஷன் தானே இவன் உடம்புல இருக்கணும் இது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வர அந்த பக்கம் நம்மள ஒருத்தவன் ஃபாலோ பண்றான்ற ஐடியா ஹீரோவுக்கு சுத்தமா இல்ல அவர் போய் அவரோட டேபிள்ல உட்காந்ததும் ஆபீஸ் டெலிபோனுக்கு ஒரு கால் வருது ஹீரோ அந்த கால் அட்டன் பண்ணா அந்த பக்கம் பேசினவன் என்ன தல க்ளூ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கியா அப்ப நான் சொல்ற வீட்டு அட்ரஸ்க்கு போ அங்க உனக்காக ஒரு க்ளூ காத்துட்டு இருக்குன்னு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போனை வச்சிடறான் ஹீரோ இதையுமே பெரிய விஷயமா எடுத்துக்கல ஏன்னா ஹீரோ தான ரீஸ் அரெஸ்ட் பண்ணவரு அவனுக்கு டெத் பெனால்டியே கொடுத்துட்டாங்க சோ நேத்து தான் ஹீரோ சம்பந்தமா டிவில ஒரு இன்டர்வியூலாம் வந்திருக்கும் எவனோ அதை பார்த்த வைத்தறிச்சல தான் நேற்று நைட்டு நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருக்கான் இப்போவும் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு வீட்டு அட்ரஸ் சொல்லி நம்மள வெறுப்பத்துறான்னு நினைச்ச ஹீரோ ஆபீஸ்க்கு கம்ப்ளைண்ட்னு ஒண்ணு வந்துருச்சு அது என்னன்றத பாத்தாகணும்ல சோ அந்த வீட்டு அட்ரஸ்க்கு ரெண்டு மூணு போலீஸ் அனுப்புறாரு போய் பார்த்தாங்க அங்க ரஷ்யன் காரன் போன வா கடக்குறான் உடனே ஸ்பாட்டுக்கு ஹீரோ அவரோட பார்ட்னர் ஃபாரன்ஸிக் ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க இறந்த ரஷ்யன் காரனுக்கு பக்கத்திலேயே சிரஞ்சி ஒண்ணு இருக்கு ஆக இந்த ஊசில எதையோ போட்டு அத ரஷ்யன் காரனோட உடம்புல இறக்கி தான் அம்மாஞ்சி வேணா கொலை பண்ணிருக்கான் ரெண்டாவது இறந்த ரஷ்யன் காரனோட நெஞ்சில பதினெட்டுன்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டு அம்மாஞ்சி இங்கே தானே உட்காந்து சாப்பிட்டான் சாப்பிட்றப்ப கையில கிளவுஸ் எதுவுமே போடல வெறும் கையால தான் ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு அவன் சாப்பிட்டது லெஃப்ட் ஹேண்ட் ஆல அப்படின்னா அந்த ஸ்பூன்ல அவனோட பிங்கர் பிரிண்ட் இருக்கும்ல அதை லேபுக்கு அனுப்பி கண்டுபிடிப்போம்னு பார்ட்னர் சொல்லிட்டு இருக்க கேப்ல ஹீரோவுக்கு ஒரு தூக்கி வாரி போற டெஸ்ட் இந்த வீட்டோட கதவுக்கு பின்னால கொலை பண்ண அம்மாஞ்சி ஒன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அது என்னன்னு போய் பார்த்தா நல்லா பாலிஷ் பண்ண பழைய ஒரு ரூபாய் காயின் மாதிரி வழவழன்னு மண்டிய வச்சிருப்பாள் ரீசன் ஒருத்தவன் அவன் சாகிறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு பசில் சொல்றேன் அதை சால்வ் பண்றீங்களான்னு ஹீரோ கிட்ட ஒரு பசில் கேட்டான் பாருங்க லியோன்ஸுக்கும் ஸ்பொக்காவிக்கும் நடுவில் ஏன் ஒரு கேப் இருக்குன்னு அதையே தான் அம்மாஞ்சியும் அங்க எழுதி வச்சிருக்கான் லியோனுன்ற வார்த்தை அதுக்கு கீழே ஒரு கேப் அங்க ஒரு கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க்கு கீழே ஸ்பொக்காவிக்குன்ற வார்த்தை ஆடாடே இது ரீஸ் என்கிட்ட கேட்ட பசுல ஆச்சு இதை எப்படி ரஷ்யன் காரனை கொலை பண்ணவ இங்க எழுதி வச்சிருக்கான் ஒருவேளை இறந்து போன ரீஸோட கூட்டாளியா அந்த கொலகாரம் இருப்பானோ அப்படி இல்லனா ரீஸ் ஆகிறதுக்கு முன்னால அவனோட கதையை டாக்குமெண்ட்ரியா ரெடி பண்ணாங்கல்ல அதை பார்த்துட்டு யாரோ ரீஸ் மேல இன்ஸ்பயர் ஆகி அவனை காப்பி கேட் பண்ணி கொலை ட்ரை பண்றானோ அப்படின்னா ஹீரோவுக்கு சந்தேகம் வருது இதை போய் அவரோட சீவு கிட்டையும் சொல்றாரு ஜீவுக்கு ஹீரோ சொல்றதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல என்ன மாச்சு உளறிட்டு இருக்காதரா வேலைய பாரு அவர் கிளம்பிடுறாரு அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த கேஸோட பாரன்சிக் ரிசல்ட் வருது அதுல அம்மாஜியோட பிங்கர் பிரிண்ட் வச்சு ஆள் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஆனா சிரஞ்சில எதையோ ஏத்தி அத ரஷ்யன் காரனுக்கு போட்டு தானே கொலை பண்ணதா சொல்லியிருந்தோம் அந்த சிரஞ்சில என்ன இருந்திருக்குன்னா ரீ சாகரத்துக்கு முன்னால பல கொலைகளை பண்ணானே அவன் கொலை பண்ணும் பொழுது கொலை பண்ற ஆளுங்களுக்கு எந்த பாய்சன் கொடுத்து கொலை பண்ணானோ அதே பாய்சன் தான் இந்த சிரஞ்சிலையும் இருந்திருக்கு அப்படின்னா இந்த கொலைக்கும் இறந்து போன ரீசுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தச்சமயத்துக்கு ஹீரோ கிட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம் ரீஸ் சொல்லிட்டு போனா பசில் மட்டும் தான் ஹீரோ அந்த பஸ்ல பத்தி இப்ப அங்கிருந்து ஒரு லேடி காப் கிட்ட கேக்குறாரு எப்படி ரீஸ் இந்த பஸ்ல ஹீரோ கிட்ட கேக்குறப்போ ஹீரோவுக்கு எதுவுமே புரியாம இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஹீரோ லேடி காப் கிட்ட கேக்குறப்போ அவங்களுக்கும் இருக்கு இதெல்லாம் ஒரு வீணா போன பசில் எவன்டா இதை உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு லேடி காப் கேட்டு அதே நேரத்துல ஹீரோவுக்கு பக்கத்துல இருந்த மீசக்கார போலீஸ் பேச்சு வார்த்தையில ஒரு லீட் எடுத்து கொடுக்கறாரு அவருக்கு அந்த பஸ்ல என்னன்னா தெரியல ஆனா பஸ்ல லியோன்ஸ் ஸ்பொக்காவிக்னு ரெண்டு பேர் இருக்குல்ல இதுல ஸ்பொக்காவிக் யாருன்றது மீசக்கார போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இருக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னால அவரும் ஒரு போலீஸா இருந்தவர் அதுவும் சாதாரண போலீஸ் இல்லங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வேலையை பார்த்து ஹீரோ ஆஃப் த சிட்டின்ற அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காருன்னா இவரை பத்தி மட்டும் தான் மீசுக்கார போலீஸ்க்கு தெரியுது லியோன்ஸ் யாருன்னு தெரியல எப்படி இருந்தாலும் ஸ்பக்காவிக் வருஷத்துக்கு முன்னால ஹீரோ ஆஃப் த சிட்டின்னு அவார்ட் வாங்கினதுனால கண்டிப்பா அது ரெக்கார்ட்ல இருக்கும் இல்லையா சோ அத போய் செக் பண்ணி பாப்போம்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த அவார்ட் கொடுப்பாங்க அப்படி யார் யாருக்கு அந்த அவார்டை கொடுத்துருக்காங்கன்றது ஹீரோ எடுத்து செக் பண்ணா நேம் போர்ட்ல இருந்தா நிறைய பேரோட லிஸ்ட்ல லியோன்ஸ் ஒரு ஆபிசரோட பேர் இருக்கு அதுக்கு கீழே காலியான ஒரு இடம் இருக்கு அதாவது அந்த இடத்துல வேற ஒரு ஆபிசரோட பேர் இருந்திருக்கணும் யாரோ அத வேணும்னே பிச்சு எடுத்திருக்காங்க இந்த கேப்புக்கு கீழே ஸ்பக்காவிக்கின்ற ஆபிசரோட பேர் இருக்கு சோ எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்றத ஹீரோ கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகவே ரீசோ இல்ல அவன் உடம்புல இருந்தா அமானுஷியமோ ஹீரோவுக்கு இந்த க்ளூவை கொடுத்திருக்கு இப்ப அந்த க்ளூவை சால்வ் பண்ணணும்னா லிஸ்ட்ல காணாம போனா அந்த போலீஸ் ஆபிசரோட பேர் என்னன்னு தெரியணும் ஹீரோ அதை இன்டர்நெட்ல சர்ச் பண்றாரு அதுல ராபர்ட் மிலானோன்ற ஒரு ஆபிசரோட பேர் மாட்டுது இவர் நைன்டீன் ஹீரோ ஆஃப் த சிட்டின்ற அவார்ட் வாங்கியிருக்காரு ஆனா வாங்கின எட்டாவது மாசத்திலேயே சிட்டியில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்க ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு கேபினுக்கு போய் அங்க அவரோட துப்பாக்கியாலேயே அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டதா ரிப்போர்ட்ல இருக்கு கண்டுபிடிச்சதெல்லாம் ஹீரோ எடுத்துட்டு வந்து சீஃப் கிட்ட சொன்னா ஏண்டா இப்ப நடக்கிற கேஸை பாடுறா என்னடா முப்பது வருஷத்துக்கு முன்னால நடந்த கேச எடுத்துட்டு வர அதான் சூசைட் அப்பவே கேச முடிச்சாச்சு மறுபடியும் அதை ஓபன் பண்ணி தலைவலி ஏற்பட்ட பாக்குறியா நீ இந்த கேச பத்தி மட்டும் பாரு வேற எதுக்குள்ளேயும் நுழையாத அப்படின்னு சீஃப் ஸ்ட்ரிக்டா சொல்லவே இந்த ஆதிகால போதி தர்ம வேற நம்ம என்ன சொல்றோன்னே கேட்காம இவ மாட்டுக்கு பேசிட்டு இருப்பான் அப்படின்ற கடுப்போட இதுக்கப்புறம் ஹீரோ அவரோட பார்ட்னர் ரெண்டு பேரும் ரீச பத்தின டாக்குமெண்ட் எடுத்தாங்கல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அதுல கூட ரீஸ் ஹீரோ வந்ததும் ஹீரோவோட கையை பிடிச்சி தெரியாத புரியாத லாங்குவேஜ்ல மந்திரம் ஓதற மாதிரி பேசிட்டு இருந்ததா அப்பவே நம்ம பாத்துருந்தோமே அது இப்பதான் பார்ட்னரோட கண்ணுல படுது சோ என்னடா சொல்ல வரான் அவன் என்ன லாங்குவேஜ் எதுன்னு பார்ட்னர் கேட்டா யாருக்கு தெரியும் அவன் ஏதோ வாயில வந்ததை உளறிட்டு இருக்கான் வேணும்னா யாரையாவது கூப்பிட்டு அது என்ன லாங்குவேஜ் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு ஹீரோ சொன்ன அடுத்த சீன்ல ராபர்ட்டோட கதையை அப்படியே விட்டுரு அது முப்பது வருஷத்துக்கு முன்னால நடந்த கதைன்னு சீஃப் சொல்லியும் ஹீரோ கேக்குற மாதிரி இல்ல ராபர்ட் அப்ப செத்து போயிருந்தாலும் அவருக்கு ரிலேஷன் யாராவது இருப்பாங்கல்ல அப்படி யாரு இருக்காங்க

முன்னால பசில் நீ எதையோ ஒன்னு சொல்லி அது மூலயமா உன் அப்பாவோட பேர் எனக்கு தெரிய வச்சான் நான் உன் அப்பாவை பத்தி விசாரிக்கலாம்னு பார்த்தா ஸ்டேஷன்ல வேணாம்னு சொல்லிட்டானுங்க அதான் சம்பந்தப்பட்ட உங்ககிட்டே கேட்கலாமேனு வந்தேன் கொஞ்சம் சொல்லாமனு ஹீரோ கேட்டதும் அவ ஹீரோவுக்கு எந்த மாதிரி அல்ல கலப்புறா பாருங்க இப்ப நீங்க ரீசெண்டா ஒருத்தனை பத்தி சொன்னீங்கல்ல அவனுக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்குமானு அவ கேக்குறா ஹீரோ ஆமான்னு சொன்னதும் ஐயோ சரி நீங்க அவனை சாகடிக்கிறதுக்கு முன்னால அவ உங்க கையை எதுவும் புடிச்சானா அப்படின்னு அவன் அத்த கேள்வியை கேட்டதும் ஹீரோ அதுக்கும் ஆமானு பதில் சொல்றாரு இதை கேட்டதும் ஹீரோயின் ஆயிடுறா அவ எதுக்கு இதெல்லாம் கேட்டா அவளுக்கு என்ன தெரியுன்றத பத்தி அவ சொல்லவே இல்ல இங்க பாருங்க டிடெக்டிவ் இப்ப நான் எனக்கு தெரிஞ்சதா உங்கள்ட்ட சொல்றேன் இதுக்கு அப்புறம் நீங்க என்ன வந்து மீட் பண்ணவே கூடாது அதோட இப்ப நம்ம பேசிக்கிறது கூட நம்ம ரெண்டு பேருக்குள்ள புதையலா இருக்கணும் வெளியே யாருக்கும் தெரிய கூடாது அப்படின்ற கண்டிஷன் எல்லாம் போட்டு எங்க அப்பா ஒரு நல்ல போலீஸ் ஆபிசருங்க அந்த டைம்ல ஒரு பெரிய கிளரை பிடிச்சாரு அந்த கிளர் இறந்ததும் அவன் கொலை பண்ண மாதிரியே காப்பி கேட் கொலைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல என் அப்பாவோட பேர் எப்படி அடிப்படைச்சுன்னு தெரியல நடக்கிற காப்பி கேட் கொலைகளை அப்பா தான் பண்ணாருன்ற மாதிரி இவருக்கு அகைன்ஸ்டா எவிடன்ஸ் கிடைச்சது ஆனா என் அப்பா அது எதையுமே பண்ணல இதை ப்ரூவ் பண்றதுக்காக கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண

இதே சமயம் நல்லா டோலக்பூர் டோங்கிரி மாதிரி அம்மாஜி இருப்பான் பாருங்க இவன் ஒரு ட்ரெயின் ஏறி ஒரு ஸ்டேஷன்ல வந்து இறங்குறான் கரெக்டா இறங்குறப்போ அம்மாஞ்சி ஒரு குண்ட மேல கைய வச்சதும் அது வரைக்கும் அப்நார்மலா இருந்தா அம்மாஞ்சி இப்போ நார்மல் ஆயிடுறான் பட் இவன் எந்த குண்டன தொட்டானோ ஆவா அப்நார்மல் ஆயிடுறான் அதுலயும் நார்மலான அம்மாஞ்சி வீட்டுக்கு போய் இவன் வேலை செய்யற இடத்துக்கு கால் பண்ண இவ்வளவு நாளா அம்மாஜிக்கு அவன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுனே தெரியல இவன் தான் வேலை செய்யற இடத்துல இவன் ஓனர் கிட்டே தெனாவட்டா பேசிட்டு வந்தானே அதெல்லாம் அவங்க சொல்லி காட்டி அம்மாஜியை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் நான் எப்போ பண்ண நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நின்னு நடக்கிறது புரியாம அம்மாஞ்சி முழிச்சிட்டு இருக்கப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலும் எந்த குணனை டச் பண்ணானோ அவனே அம்மாஞ்சியோட வீட்டுக்குள்ள வந்து அம்மாஞ்சிய போட்டு தள்ளிடுறான் எப்படி போன தடவை அம்மாஞ்சி ரஷின் காரனை போட்டு தள்ளுறப்போ தூங்கிட்டு இருந்த ஹீரோட வீட்டு டெலிபோனு கால் வந்துச்சு ஆனா கால் அட்டன் பண்ணா யாருமே பேசாம இருந்தாங்க அதே மாதிரி இப்பவும் அம்மாஞ்சிய போட்டு தள்ளின குண்ட அவன் வீட்டு டெலிபோன்ல இருந்து ஹீரோ வீட்டு டெலிபோனுக்கு கால் பண்றான் ஹீரோ ஃபோன் அட்டென் பண்ணா யாருமே பேச மாட்டாங்க நமக்கே தெரியாம நம்ம பின்னால ஏதோ ஒன்னு நடக்குதுன்னு ஹீரோவுக்கு ஃபீல் ஆகுது ஆனா அது என்னன்றதான் கண்டுபிடிக்க முடியல இந்த நிலைமையில தான் மறுநாள் ஹீரோ ஸ்டேஷனுக்கு போனதும் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது ஹீரோ போன் அட்டன் பண்ணா என்ன தலை ரெண்டாவது குழு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கா அப்ப இந்த வீட்டு அட்ரஸ்க்கு போன்னு போன தடவை மாதிரி இந்த தடவையும் ஒரு வீட்டு அட்ரஸ் சொல்றானுங்க அங்க போனா அம்மாஞ்சி அஞ்சு போனமா கிடக்குறான் அது மட்டும் இல்லங்க ரஷ்யன் காரனோட கொலை நடந்த கிரைம் சீன் எப்படி இருந்துச்சோ சேம் ஸ்டைல தான் இந்த கிரைம் சீனும் இருக்கு அம்மாஞ்சி பாத் டப்ல போனமா கிடக்குறான் சிரஞ்சியில பாய்சனை வச்சு அதை போட்டு தான் இவனை கொலை பண்ணிருக்காங்க கொலை பண்ண கில்லர் கான்பிளெக்ஸையும் பாலையும் ஒன்னா ஊத்தி அதை ஸ்பூனால எடுத்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் அப்படியே விரிட்டு போயிருக்கான் சரி இவ்வளவு ஒன்னா இருக்கே அப்ப போன கொலையில கிடைச்ச மாதிரி இந்த கொலையிலயும் பஸ்ல ஏதாவது கிடைக்குமா சவுத்துல ஏதாவது எழுதி வச்சிருக்கானுங்களா அப்படின்னு ஹீரோ போய் ஒரு கண்ணாடியை தூக்கி பார்த்தா கில்லருக்கு ஹீரோ கண்ணாடியை தூக்கி பாப்பாருன்றது தெரிஞ்சிருக்கும் போல சோ கண்ணாடிக்கு கீழேயே இந்த கண்ணாடியை பார்த்து என்ன பண்ண போற அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் பிளஸ் இறந்து போன அம்மாஞ்சியோட நெஞ்சில போன தடவை ரஷ்யன் காரனோட நெஞ்சில பதினெட்டுன்ற வார்த்தையை பார்த்திருந்தோம்ல இப்போ இவனோட நெஞ்சில ரெண்டுன்ற வார்த்தையை கில்லர் எழுதி வச்சிருக்கான் ரைட்டு எவனோ ஒருத்தவன் நம்மள வச்சு செய்யறான்றது கிளியரா தெரியுது என்ன நடக்குதுன்றத கண்டுபிடிக்கணும்னா ராபர்ட்டுக்கு என்ன ஆச்சு நம்ம கண்டுபிடிச்சாதான் உண்டு நைட்டு ஸ்டேஷன்ல ஒரு ரூம்ல உட்காந்த ஹீரோ செத்த அன்னைக்கு ராபர்ட் எந்த கேபினுக்கு போனாரோ அந்த கேபின் எங்க இருக்குன்னு மேப்ல பாத்துட்டு இருக்க அப்ப அங்க வந்து மீசகார போலீஸ் என்னடா மேப்லாம் வச்சு பெருசா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவை நக்கல் பண்ணிட்டு போயிடுறான் இதுக்கு அடுத்த நாள் ரஷ்யன் காரனை கொலை பண்ணது அம்மாஜி தானே அவனோட பிங்கர் பிரிண்டே கட்சிருந்தாலும் ஹால் யாருன்னு தெரியாம இருந்துச்சு இப்ப ரெண்டாவது சம்பவத்துல அவன் தானே பணமா கட்சிருக்கான் சோ அவனோட பிங்கர் பிரிண்டை வச்சு ரஷ்யன் காரனை கொலை பண்ணது இவன் தான் பட் இவனை கொலை பண்ணது யாருன்னு தெரியலன்னு பார்ட்னர் கண்டுபிடிச்ச விஷயத்தை ஃபேமிலியோட விளையாண்டுட்டு இருந்த ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு இதுக்கு மேல ஹீரோவால ஒரு நிமிஷம் கூட பொறுக்க முடியல

கையில வச்சுக்கிட்டு போட்டோல இருக்க இடம் இந்த ரூம்ல எந்த இடம்ன்றதை கண்டுபிடிச்சு அது கிட்ட போனா போட்டோல பாக்கும் போதே அந்த இடத்துல ஏதோ ஒன்று எழுதின மாதிரி இருக்கு ஆனா இப்போ டேரக்டா பாக்குறப்போ எழுதின இடத்துல பெயிண்ட பூசிருக்காங்க சோ ஹீரோ பக்கத்துல இருந்த ஒரு கெமிக்கல் எடுத்து அந்த பெயிண்ட் அழிக்கிறாரு அதுக்கு பின்னால இருந்த வார்த்தை அசேசல் என்ற வார்த்தை இதை ஹீரோ விட இங்க சீனை கட் பண்ணா அடுத்து ஹீரோ போறது ஹீரோயின் கிட்ட ஏமா போன தடவை அவங்க கிட்ட வரும்போது உங்க அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது அவர் ஒரு அப்பாவின் சொன்னேன் நான் அவர் இறந்த கேபினுக்கு போனேன் அங்க அவங்க அப்பா என்னமோ அசேசல் என்ற வார்த்தை எழுதி வச்சிருக்காரு நான் அதை டிக்ஷனரியில செக் பண்ணா அது அமானுஷ்ய அமானுஷிய சக்தின்னு இருக்கு ரெண்டாவது உங்க அப்பா டீமன் சம்பந்தப்பட்ட புக்கலா வேற அங்க வச்சிருந்தாரு அந்த புக்கல மென்ஷன் ஆயிருக்க டீமன் ஒரு ஆளை டச் பண்றது மூலியமா ஒரு ஆளோட உடம்புல இருந்து இன்னொரு ஆளோட உடம்புக்கு டிரான்ஸ்பர் ஆகுமாமே இதெல்லாம் என்ன எதுக்கு உங்க அப்பா இதெல்லாம் விட்டு போயிருக்காரு அப்படின்னு ஹீரோ எவ்வளவோ கேள்வி கேட்டோம் அவ அது எதுக்குமே பதில் சொல்லாம இங்க பாருங்க உங்களுக்கு உங்க உயிர் மேல ஆசை இருந்தா இந்த கேஸ விசாரிக்கிறத இதோட நிறுத்துங்கன்னு என்ன இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறா யாரா இந்த கிப்பில பிறந்த கிளியோ பாட்ரா கொஞ்சம் கூட ஹோப் கொடுக்க மாட்டாளே அப்படின்ற கடுப்போட ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்தா அங்க ஹீரோவுக்கு ஒரு ஆப்பு என்னன்னா முதல்ல இருந்த ரஷ்யன் காரா ரெண்டாவது இருந்த அம்மாஞ்சி இவங்க ரெண்டு பேரோட வீட்டு ஃபோன் கால் ரெக்கார்ட் செய்யும் சீஃப் எடுத்து வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கறாரு அதை திறந்து பார்த்தா ரெண்டு பேரோட கொலை நடந்த டைமிங்லயும் ரெண்டு பேரோட வீட்டுல இருந்தும் ஹீரோவோட வீட்டுக்கு தான் போன் கால் போயிருக்கிறதா ரெக்கார்ட்ல இருக்கு ஹீரோவும் படிச்சு படிச்சு சொல்றாரு ஏங்க இந்த ரீஸ் கொலை பண்ணும் போதும் அப்படிதாங்க என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு டெய்லியும் என்னோட வீட்டு கால் பண்ணிட்டு இருப்பான் இப்ப ரீஸ் இமிடேட் பண்ற எவனோ ஒருத்தவன் தான் இந்த கொலைகளையும் பண்ணிட்டு இருக்கான் தான் வேணும்னு என்ன மாட்டி வேணும்ட்டு அவங்க வீட்டுல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணிருக்கான் மிச்சபடி எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவே தச்சமயத்துக்கு சீஃபும் இதுக்காக எந்த ஆக்சனும் எடுக்கல இதே சமயம் இந்த ரீஸ்க்கு டெத் பெனால்டி கொடுக்கறதுக்கு முன்னால அவன் ஹீரோட கையை பிடிச்சி புரியாத லாங்குவேஜ்ல என்னமோ சொல்லிட்டு இருந்தான்ல அது என்ன லாங்குவேஜ்னு கண்டுபிடிச்சு ரீஸ் பேசினத டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க டிரான்ஸ்லேட் பண்ண பேப்பர பார்ட்னர் ஹீரோ கிட்ட கொடுக்க அதுல ரீஸ் பேசிட்டு நான் உன்னை தொடர்றது மூலமாகவோ இல்ல நான் செத்து வெளிய வந்துட்டா ஆத்மாவாகவோ என்னால உன் உடம்புக்குள்ள போக முடியும் ஆனா நான் அத பண்ண மாட்டேன் ஏன்னா நான் உன் உடம்புக்குள்ள வந்து அதனால உனக்கு ஏற்படுற வழியை விட வெளியவே இருந்து உனக்கு கொடூரமான வழியா கொடுத்தாகணும் அதை கொடுக்கறதுக்கு என்கிட்ட நிறைய வழி இருக்கு இப்படின்ற மாதிரி ஸ்டோரிஸ் பேசிருக்கான் ஹீரோ இதை பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ராபர்டோட கேபின்ல இருந்து டீமன் சம்பந்தப்பட்ட புக்லாம் எடுத்துட்டு வந்தாரு இல்ல அதுல அசேசல் யாரு அப்படின்றதையும் சேர்த்து படிக்க அதான் நம்ம பார்த்தோமே அசேசல் ஒரு கெட்ட ஆத்மா அது ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த உடம்பு ஆக்கிரமிச்சுக்கிட்டு அதுக்கு தேவையானதை பண்ணிக்கும் அப்புறம் அசேசல் வேற ஒரு பாடியில ஷிஃப்ட் ஆக நினைச்சிருச்சுன்னா பெருசாலா ஒண்ணும் பண்ண வேணாம் ஷிஃப்ட் ஆக நினைக்கிற பாடியை டச் பண்ணிட்டாலே போதும் கூடு விட்டு கூடு பாஞ்சிரும் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு தனியா நடந்து வந்துட்டு இருக்கப்போ இப்போதைக்கு அசேசல் ஒரு குண்டனோட உடம்புல தானே இருக்கிறதா நம்ம பார்த்தோம்

பூனை செல் எந்த புனையோட உடம்புக்குள்ள இருக்கோ அந்த புன ஒரு ஆளோட காலுக்கு பக்கத்துல போய் அந்த காலோட இதோட உடம்பு வராசினதும் அசை செல் இவரோட பாடிக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு இவர் நேரா போறது ஹீரோ இருக்க ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்காரன் தெரியாம இந்த ஆளை அடிச்சிடறான் சோ அசை செல் இந்த போலீஸ் மேல வந்துருது இப்படியே ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒவ்வொரு ஆளையா டச் பண்ணி மாறிக்கிட்டே இருந்த அசை செல் லாஸ்டா மீசக்கார போலீஸோட உடம்புக்குள்ள வந்ததும் அந்த ஆள் ஹீரோ கிட்ட போயிட்டு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கான் இதுக்கு முன்னால ஹீரோ ஸ்டேஷன்ல ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து ராபர்ட் எந்த கேபின்ல இருந்து போனாரோ அந்த கேபினோட லொகேஷனை மேப்ல பார்த்துட்டு இருந்தாருல அப்ப கூட மீசக்கார போலீஸ் அங்க வந்து ஹீரோ வெறுப்பேற்றுற மாதிரி பேசுனா பாருங்க இப்ப அதே கதையை உள்ளே கொண்டு வந்து ஆமா அன்னைக்கு மேப்ல எதையோ பாத்துட்டு இருந்தியே அப்படி எந்த இடத்தை நீ பார்த்த அந்த இடத்த சொல்ல முடியுமான்னு ஹீரோவை கட்டாயப்படுத்துறான் டேய் கொடுவா மிஸ்ஸ வச்ச படவா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற எதுக்காக அதை கேட்டுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்டா ஒண்ணும் இல்லடா கொஞ்சம் பக்கத்துல வாங்க எதுக்குன்னு சொல்றேன் அப்படின்னு ஹீரோவை குளோசப்ல கூப்பிட்டு விட்டு தாம் பாருங்க ஹீரோவுக்கு ட்விஸ்ட்ட ரீஸ் முன்னால அந்த கூன்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டு பாடினால அதே பாட்டை இப்போ மீசக்கார போலீஸ் ஹீரோ கிட்ட பாடி காட்டுறான் அதை கேட்டதும் ஹீரோவுக்கு வேர்த்து விறுவிற்கு ஆரம்பிச்சிருது என்னடா இதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே மீசகார போலீஸ் அங்க நடந்து போயிட்டு இருந்த வேற ஒரு போலீஸ் டச் பண்றான் அப்படியே இது வரைக்கும் இவன் என்ன பாட்டை பாடிட்டு இருந்தானோ அதே பாட்டை அந்த போலீஸ் பாட ஆரம்பிச்சிடறான் இந்த பக்கம் மீசகார போலீஸ் நார்மல் ஆயிட்டானா இதை இப்போதானே முத முதல்ல ஹீரோ நேர்ல பாக்குறாரு ஹீரோவுக்கு தலையும் புரியல காலும் புரியல என்னடா நடக்குதுன்னு பதறிக்கிட்டே பாட்டு பாடிட்டு இருந்தா அந்த போலீஸ்க்கு பின்னாலேயே போய் அவனை புடிச்சு உழுகுனா அது வரைக்கும் அப் நார்மலா இருந்தவன் இப்போ நார்மலா மாறிடுறான் இது கூடவே பொதுமக்கள்ல ஒரு வயசானவரு ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போறப்போ ஹீரோவை குருகுருன்னு பாத்துக்கிட்டே போறாரு அப்படின்னா அசேசல் இவரோட உடம்புக்குள்ள மாறிடுச்சுதானே அர்த்தம் சோ ஹீரோ இவருக்கு பின்னாலேயே போய் யோ இல்லையான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம் அவரும் நிக்கல அவரோட பொண்டாட்டியும் நிக்கல உடனே ரீஸ் புரியாத பாஷையில ஹீரோ கிட்ட என்னமோ பேசிட்டு இருந்தாங்கல்ல அதை கூட டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருந்தாங்களே ஹீரோ அந்த வார்த்தையை நடந்து போயிட்டு இருக்க அவங்கள்ட்ட சொன்னதும் வயசானவர் திரும்புவார்னு பார்த்தா அவரோட பொண்டாட்டி திரும்புது டச் பண்ணாதான் அசேசல் வேற பாடிக்கு மாறிடுமே வயசானவர் அவரோட பொண்டாட்டி டச் பண்ணதுல அசேசல் அவங்களோட பாடிக்குள்ள வந்துருச்சு பரவாயில்லையே அந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்களா நீங்க அப்போ உனக்கு என்ன பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீ பார்த்ததெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு போக போக எல்லாத்தையும் பாப்படா அம்பி அப்படின்னு ஹீரோ கண்ணு முன்னால ஒரு மேட்சிக்கே காட்டுறானுங்க அந்த பாடியில இருந்து இந்த பாடி இந்த பாடியில இருந்து நடந்து போயிட்டு இருந்த வேற ஒரு ஆளோட பாடின்னு பாடி பாடியா அசைசல் சிப்ட் ஆனதுல கண்ணெதிரா பார்த்த ஹீரோ நம்ம பாக்குறது உண்மைதானு நம்ப முடியாம தென்னறி போய் நின்னுட்டு இருக்காரு இந்த திணறல தெளிவு பண்ற ஒரே ஆள்னா அது ஹீரோயின் தான் சோ ஹீரோயின் போன ஹீரோ இதுக்கு மேலேயே அமுக்கினி மாதிரி வாய முடிட்டு இருக்காதமா ஒரு மனுஷன் வாழ்க்கையில இதெல்லாம் பாப்பானான்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் பாத்துட்டு வந்திருக்கேன் ஒழுங்கா உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிடு நானே கொல்லா கான்ல இருக்கேன் யார் தான் அவங்களா இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு ஹீரோ கேட்டதும் இதுக்கான விளக்கத்தெல்லாம் சரியா கொடுக்க முடியாதுங்க சிம்பிளா சொல்லணும்னா கடவுள் இருக்கிறத நீங்க நம்புறீங்களா கடவுள்னா நல்லவரு நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும்ல அந்த கெட்டது தான் இந்த அசேசல் இதுக்குன்னு உருவெல்லாம் எதுவும் கிடையாது இதுங்க மனுஷனோட உடம்புக்குள்ள போய் அந்த உடம்ப தான் சர்வே பண்ணுங்க அதுலயும் அதுங்க ஒரு கேடு கெட்ட ஆத்மாக்கள் அதுங்களோட வேலையே காரணமே இல்லாம இன்னொருத்தவங்களை கொலை பண்றதுதான் இப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் இப்ப நீ என்னமா சொல்ல வர டெத் பெனால்டி கொடுத்து கொலை பண்ணாங்களே அவன் ஒரு அசேஸ் சொல்ல வரியா அப்படின்னு ஹீரோ கேட்டா ஆமாங்க ஆனா நீங்க அவனை பிடிக்கிறப்ப அவன் அசேசலா இல்ல கடைசியா நீங்க அவனை பாத்தீங்கல்ல அப்ப அவன் அசேசலா தான் இருந்திருக்கான் அசேசலோட கேரக்டரே அது ஒரு சாடிஸ்ட் லெப்ட் ஹேண்டடு அதுக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் ரீஸ் உங்கள்ட்ட இல்ல இதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமான்னு ஹீரோயின் சொல்ல சரிமா எவனாவது எந்த கருமாந்திரமாச்சு இருந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன இப்ப எதுக்காக அந்த அசேசல் என்ன சுத்தல விட்டுட்டு இருக்கு எனக்கு அதான புரியல அப்படின்னு ஹீரோ விக்ஸ் ஆனதும் அந்த அசேசலுக்கு உங்களை ரொம்ப புடிச்சிருக்குங்க அது யாரு மேல அதிகமா இம்ப்ரஸ் ஆகுதோ அவங்களுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுக்கறதுதான் அதோட வழக்கமே உங்க மேல அது இம்ப்ரெஸ் தான் ரீசோட உடம்புக்குள்ள இருந்த அசேசல் உங்களோட கையை பிடிச்சி பேசிருக்கு இதேதான் முப்பது வருஷத்துக்கு முன்னாலே என் அப்பாவுக்கும் நடந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வேண்டியதெல்லாம் தெளிவா சொல்லிட்டு அதுக்குன்னு அந்த அசேசல அழிக்க முடியாதுன்னா இல்ல அத நம்மளால அழிக்க முடியும் என்ன ஒண்ணு அதை அழிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு ஆள் கரெக்டான வழியில அதை அழிக்கணும் அதை அழிக்கிறதுக்கான வழி என்னன்றது இப்போ வரைக்கும் எனக்கே தெரியாது அதுக்குதான் நான் அவங்கள்ட்ட ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த கேஸ் வேணா விட்டுட்டு வேற வேலையை பாருங்க நீங்க கேட்க மாட்டீங்களே இப்போவும் அதை தான் சொல்றேன் அதுக்கப்புறம் உங்க விருப்பம் அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு நடந்து போறப்போ இது வரைக்கும் இங்க நடந்த எல்லாத்தையும் அசேசல் வேற ஒரு ஆளோட உடம்புல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு அசேசல் பொறுத்த வரைக்கும் ஹீரோவையும் அவரை சுத்தி இருக்கவங்களையும் டார்ச்சர் பண்றது தானே அதோட எண்ணம் இப்பதான் முத முதலா ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிறது அது பாக்குது சோ யார் இந்த பொண்ணுன்றதை தெரிஞ்சுக்க ஹீரோயினுக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போன அசேசல் ஒரு இடத்துல ஹீரோயினை நிறுத்தி இப்ப நீ பேசிட்டு இருந்தாலுமா டிடெக்டிவ் அவர் என்னோட ஃப்ரெண்டு தான் ஆமா அவர் உனக்கு என்ன வேணும் சரி அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால நம்ம அறிமுகம் ஆயிப்போம் கொஞ்சம் கைய கூட அப்படின்னு அசேசல் ஹீரோயின் கிட்ட கைய கொடுக்குது ஹீரோயின் தொட்டுட்டா கேட்டுட்டா பேட்டரி ஹீரோயினுக்கு ஏற்கனவே தெரியுன்றதுனால அவ கையை டச் பண்ணல ஓஹோ உனக்குமே இதை பத்தி தெரியுமா இப்ப என்ன நீ என் கையை தொடலனா என்னால் உடம்புக்குள்ள வர முடியாதா அப்படின்னு அசேசல் ஹீரோயினை தொட ஹீரோயின் போதுன்னு மக்கள் அதிகமா இருக்கு எந்த முயற்சியும் பண்ணல அசேசல் இடத்துல ஒவ்வொரு டச் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஹீரோயினை தொட அதுக்குள்ள ஹீரோயின் டாக்ஸில் ஏறி கடைசி வரைக்கும் தொடவே முடியல ஹீரோயின் தப்பிச்சிடுறா தப்பிச்ச கையோட ஹீரோவை மீட் பண்ணி ஏங்க இந்த இன்விசிபிள் ஈத்துல இருக்காங்க அசே சார் இல்ல என்ன என்ன படுபடுத்திடான் தெரியுங்களா அப்படின்னு நடந்ததெல்லாம் சொன்னதும் விடுமா உன்னை என் கூட பாத்ததுனாலதானா உன தொடத்திட்டு இருக்கான் இனிமேல் நீ நானும் மீட் பண்ணிக்க தேவையில்ல நீ உன் வாழ்க்கைய பாரு நான் என் பிரச்சனையை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு பாய போட்டுட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வெளியே ஹீரோட தம்பி பையனும் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தையும் ஜாலியா மருத்துவ ஏறி விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்த ஹீரோவுக்கு ஒரு ஹாய காட்ட பதில ஹாய போட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்கு உள்ள இருந்த ஹீரோட தம்பிக்கு கண்ணுல காயமா இருக்கு என்னடா ஆச்சு எவன்டா ஒண்ணு ஆச்சானு ஹீரோ விசாரிக்கவே அது ஒண்ணும் இல்ல ப்ரோ என் பையனுக்கு திடீர்னு என் மேல ஏதோ ஒரு கோபம் போல பேசிட்டு இருக்கப்போ டப்புன்னு அடிச்சுட்டான் அப்படின்னு தம்பிக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ கொண்டு விளங்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோ வெளியே விளையாண்டுட்டு இருந்த தம்பி பையனை பாத்துட்டு வந்தாரு இல்லையா அப்ப அவன் ஹாய் காட்டுற தோரணியே சரி இருந்திருக்காது சோ ஹீரோ அந்த பையனை பாக்குறப்போ அவனோட உடம்புக்குள்ள அசேசல் இருந்திருக்கு இது தெரிஞ்சதும் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பையனை பிடிக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அவனோட உடம்புல இருந்த அசேசல் வேற உடம்புக்கு மாறிட்டு எப்படியும் இந்த பையன் கூட விளையாண்டுட்டு இருந்தது இவனோட ஃப்ரெண்டு அப்ப அந்த பொண்ணு உடம்புல தான் அசேசல் போயிருக்கணும் சோ ஹீரோ அந்த பொண்ணை தேடி துரத்தி பிடிக்க முயற்சி பண்றதுக்குள்ளேயே ஓடிட்டு இருந்த பொண்ணு வேற ஒரு ஆள் மேல அடிச்சிடுறா அசேசலும் பாடி மாறிடுது இப்ப வேற அசேசல் என் உடம்புல போயிருக்கோ அவன் காட்டா மாதிரி இருக்கான் அவன் ரோட் ஓரத்துல நின்றுட்டு இருந்த ஒரு காரை திருடுத்தனமா திறந்து உள்ளே இருந்து கண் எடுத்தவன் பட்டு பட்டுன்னு ஹீரோவை சுட ஆரம்பிச்சிடறான் ஹீரோவுக்கு வேற வழி இல்ல அவருமே ஒரு போலீஸ் அப்ப அவர்கிட்டேயும் கண் இருக்கும்ல எத்தனையோ தடவை கண்ணை கீழே போடுறா போடுறான்னு ஹீரோ சொல்லியும் எதிரில இருந்த அசேசல் அதை கேட்க மாட்டேங்குது சோ ஹீரோ வேற வழி இல்லாம பப்ளிக்ல அத்தனை பேருக்கு முன்னால அவனை ஷூட்டும் பண்ணிடுறாரு அவன் அதே இடத்துல ஓகேயா நல்லதா போச்சு இவன் செத்துறான்றப்ப இவன் உடம்புல இருந்து அசேசலும் செத்துறோம்ல அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருந்தா போல பட் பட் சாம்பாருங்க ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட இவன் இறந்ததும் இவனோட உடம்புக்குள்ள இருந்து ஸ்பிரிட்டா வெளியே வந்த அசேசல் கொஞ்சம் தூரம் டிராவல் ஆகி அங்க நின்றுட்டு ஒரு ஆன்டியோட உடம்புக்குள்ள பூந்துக்குது பூந்ததோட மட்டும் இல்ல ஒரு அப்பாவையே கொலை பண்ணிட்டமேடான்னு தடுமாறி நின்னுட்டு இருந்த ஹீரோவ ஹலோ தல இன்னும் என்ன அந்த பாடியவே பாத்துட்டு இருக்கீங்க நான் அங்க இல்ல இங்க வாங்க அப்படின்னு பக்கத்துல கூப்பிட்டு நீங்க என்ன நினைச்சீங்க என்ன அவ்வளவு அசால்ட்டா கொலை பண்ணிட முடியும் நினைச்சீங்களா பாத்தீங்களா நான் ஒரு பாடியை டச் பண்றதுனால மட்டும் கூட விட்டு கூட பாய மாட்டேன் நான் எந்த பாடிக்குள்ள இருக்கனோ அந்த பாடியை கொலையே பண்ணிட்டாலும் என்னால ஸ்பிரிட்டா வெளியே வந்து வேற ஒரு ஆளோட உடம்புக்குள்ள போற முடியும் என்ன போய் சப்ப பையன் நினைச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே இப்ப எனக்கு ஒரு வேடிக்கை என்னன்னா அனாவசியமா ஒரு அப்பாவையே போட்டு தள்ளிட்டீங்க கொஞ்ச நேரத்துல உங்க சீஃப் வந்து கேப்பான் ஏண்டா அவனை கொலை பண்ணான்ட்டு நீங்க அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க நான் அவனோட உடம்புக்குள்ள இருந்தேன் அதனால அவனை ஷூட் பண்ணிட்டான்னு சொல்லுவீங்களா நீங்க அப்படி சொல்லிட்டாலுமே கேக்க பண்ணா இருக்குல்ல பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு அப்படின்னு அசேசல் திமிரு மேல பேசினதோட மட்டும் இல்ல போலீஸ்காரங்களா அங்க வந்து ஹீரோவ லெப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கப்போ கூட்டத்தோட கூட்டமா நின்று ஹீரோ படுற கஷ்டத்தை பார்த்து அது சந்தோஷப்பட்டு இருக்கு அப்புறம் மீனிங் தெரியல எப்படியோ ஹீரோவர அப்பாவே ஷூட் பண்ணிட்டாருல்ல சீஃபே மரியாதைய உங்க ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போ நாங்க விசாரணைன்னு சொல்றப்போ நீ வந்து நிக்கணும் அப்படின்னு கண்டிஷன் எல்லாம் போட்டு ஹீரோவை வீட்டுக்கு அனுப்புறாரு வீட்டுக்கு போன ஹீரோ தூங்கிட்டு இருக்க தம்பி பையனை ஒரு ஆசையா பாத்துட்டு அடுத்து ஹீரோ எனக்கு கால் பண்ணி அசேசல் கடைசியா இவர்கிட்ட பேசின விஷயத்தை பத்தி இவர் ஹீரோயின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோயின பொறுத்த வரைக்கும் அசேசல் எந்த பாடிக்குள்ள இருக்கோ அந்த பாடியை கொலை பண்ணிட்டா அசேசலும் அழிஞ்சு போயிடும் அவன் நினைச்சிட்டு இருந்தா ஆனா இப்ப அந்த மாதிரி நடக்கலையே அசேசல் எந்த பாடிக்குள்ள இருந்துச்சோ அத கொலை பண்ணியும் அசேசல் வெளியே வந்து வேற ஒரு பாடிக்குள்ள போயிடுச்சு அதுவும் இந்த விஷயத்த அசேசலே ஹீரோ கிட்ட சொல்லி பாருங்க என்ன என்ன ஈஸியா கொலை பண்ணிட முடியும் நினைச்சியா நான் எந்த பாடிக்குள்ள இருக்கனோ அதை கொலையே பண்ணாலும் என்னால வேற பாடிக்குள்ள ஆத்மாவா போக முடியும்ட்டு இதை ஹீரோயின் கிட்ட சொன்ன ஹீரோ கூடவே கேபின்ல ஹீரோயினோட அப்பா வச்சிருந்த புக்ஸ் எல்லாம் ஹீரோ எடுத்துட்டு வந்தாரு அதுல அசேசலை பத்தி ரெஃபர் பண்ண நச்சுன்னு ஒரு மேட்டர் மாட்டுது அதாவது அசேசல் ஒரு பாடியில இருந்து வெளியே வந்துருச்சுன்னு வைங்களேன் ஸ்பிரிட்டா அது அடுத்த ஆறு நிமிஷத்துக்குள்ள இன்னொரு பாடிக்குள்ள போய் ஆகணும் அப்படி போலனா அசேசல் இறந்து போயிடும் இது நல்லா இருக்கே அப்படின்னு இதை பாத்துக்கிட்டே ஹீரோ தூங்கிடுறாரு மறுநாள் எழுந்திருச்சு தம்பி பையன் என்ன பண்றான்னு பாக்குறப்போ அவன் கேம் விளையாண்டு இருக்கான் அவனை பார்த்துட்டு அடுத்து பாத்ரூமுக்குள்ள போறப்பதான் ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட் பாத்ரூம் கண்ணாடியில சிஏஎல் வார்த்தை எழுதப்பட்டிருக்கு சோ நைட்டோட நைட்டா அசேசல் வீட்டுக்குள்ள வந்து என்னமோ ஒன்னு பண்ணிட்டு போயிருக்கு அர்த்தம் பார்த்ததும் பதறிப்போன போன ஹீரோ குடுகுடு தம்பி பையன்கிட்ட போயிட்டு டேய் நேத்து நைட்டு நீ தூங்கிட்டு இருக்கப்போ நான் உன்ன வந்து பாத்துட்டு போனல அதுக்கப்புறம் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு ஹீரோ கேக்க எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அங்கு ஆனா யாரோ என் நெஞ்சில கிச்சு கிச்சா மூட்டின மாதிரி மட்டும் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு இவன் சொன்னதும் ஹீரோ அந்த பையனோட ஷர்ட்டை வலிக்கு பார்த்தா அவன் நெஞ்சில ஒய்ன்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு சரி எந்த சாமி புண்ணியமோ சின்ன பையனுக்கு எதுவும் ஆகல அவன் நல்லா தான் இருக்கான் ஆனா வீட்டுக்குள்ள தம்பின்னு இன்னொரு பீஸ் இருக்கே நைட்டு வீட்டுக்கு வந்த அசேசல் அவங்கிட்ட எது வேலையை காட்டுருக்குமோ அப்படின்னு ஒரு வித அல்லோடையே ஹீரோ தம்பி தூங்கிட்டு இருக்க ரூம் கதவை போய் திறந்து பார்த்தா ஹீரோ நினைச்ச மாதிரியே அங்க தம்பி பொணமா கிடக்குறாங்க எல்லாரையும் அசேசல் சிரஞ்சியில பாய்சன் ஏத்தி தானே கொலை பண்ணுது அதே மாதிரி தான் இவனையும் சாகடிச்சிருக்கு இவன் நெஞ்சில பி எஸ் வார்த்தை எழுதிருக்கு இப்படி செத்த தம்பியை பாத்து ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோட வீட்டை கால் பண்ண பார்ட்னர் பங்கு நீ நானும் பல வருஷம் பார்ட்னர் அதனால என்னால உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் ஸ்டேஷன்ல இருந்து உன்னை தூக்க ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க சட்டு விட்டு நான் அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிற வழியை பாரு அப்படின்னு பார்ட்னர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததும் போலீஸ் இங்க வரத்துக்குள்ள ஹீரோ தம்பி பையனை கூப்பிட்டுக்கிட்டு எஸ் ஆயிடுறாரு ஹீரோவுக்கோ போறதுக்கு இடம் இல்ல எங்க போனாலும் ஹீரோவை வளைச்சு வளைச்சு தேடிட்டு இருக்காங்க சோ கடைசி கட்ட ஆப்ஷனா ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடலாம்னு முடிவெடுத்த ஹீரோ தம்பி பையனோட ட்ரெயின்ல போயிட்டு இருக்கப்போ படத்தோட ஆரம்பத்துல நடந்த கொலையில இருந்து கடைசியா ஹீரோவோட தம்பி இறந்த வரைக்கும் ஒவ்வொரு கொலையிலயும் ஹீரோவுக்கு ஒரு ஒரு க்ளூ கிடைச்சது இல்ல அதாவது இறந்த பாடிஸ்ல இருந்து பதினெட்டு ரெண்டாவது ரெண்டு மூணாவது ஏ பி வார்த்தை நாலாவது சிஏஎல் கண்ணாடியில இருந்த வார்த்தை அஞ்சாவது சின்ன பையனோட நெஞ்சில இருந்த ஒய்ன்ற வார்த்தை கடைசியா தம்பியோட நெஞ்சில இருந்த பி எஸ் வார்த்தை இதெல்லாம் தனித்தனியா பாக்குறப்போ எந்த மீனிங்கும் இல்லாம இருந்துச்சு இப்ப அத டைரியில ஒரு ஒரு கோர்வியா ஒன்னா ஹீரோ சேர்த்து எழுதுறப்போ அதுல அப்போ கலிப்ஸ் எயிட்டீன் வார்த்தை ஹீரோவுக்கு கிடைக்குது கண்டிப்பா இது ஏதோ ஒரு மதம் சார்ந்த வார்த்தையா தானே இருக்கணும் இது தெரிய வரும்போதே ஹீரோ கூடவே ட்ரெயின்ல ஒரு கன்னியாஸ்திரியும் டிராவல் பண்றாங்க அவங்கள்ட்ட இத பத்தி கேட்டா இது பைபிள்ல வர ரெவலேஷன் எயிட்டீன் இஸ்ட் டூ குறிக்குதுப்பா நீ வேணா அத ரெஃபர் பண்ணி பாருன்னு இவங்க சொல்றாங்க இதோட ஹீரோ தம்பி பையனை கூப்பிட்டு ஹீரோ என்னோட வீட்டுக்கு போயிடுறாரு அங்க பைபிள் கன்னியாஸ்திரி சொன்னதை ரெஃபர் பண்ணி பாக்குறப்போ இதுல ஒரு ஆளோட வீழ்ச்சியை பத்தி மென்ஷன் ஆயிருக்கு அசேசல் இத ஹீரோ கிட்ட சொல்ல வந்திருக்குன்னா அது ஹீரோட கதையை முடிக்கிறதுக்கான நேரமும் வந்துருச்சு தானே அர்த்தம் இத படிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஹீரோயின் கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஹீரோ அடுத்து அசேசல எப்படி கொலை பண்றதுன்னு ஒரு பிளானை போட்டுறாரு ஆனா அதை பத்தி நம்ம சரி ஹீரோயின் கிட்டயும் சரி ஹீரோ எதுவுமே சொல்லல அதோட ஹீரோ அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக போக போற இடம் முப்பது வருஷத்துக்கு முன்னால ஹீரோயினோட அப்பா எந்த கேபினுக்கு போனாரோ அதே கேபினுக்கு தான் போறவரு திரும்ப வருவாரா வர மாட்டாரான்னு அவருக்கே தெரியாது நடுவுல இவரோட தம்பி பையன் மாட்டி முடிச்சுட்டு இருக்கானே அவனை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல சோ அவனை பாத்துக்க சொல்லி ஹீரோயின் கிட்ட ரெக்வஸ்டா கேட்டுட்டு தம்பி பையன் கிட்டையும் நான் ஒரு வேலையா வெளியே போறேன்டா திரும்ப வருவனான்னு தெரியல நான் வர வரைக்கும் ஆன்ட்டி கூடவே இரு அது கொஞ்ச நாளா இருந்தாலும் சரி ரொம்ப நாளா இருந்தாலும் சரி சமத்து பையனா இவனுக்கு ஒரு அட்வைஸ் போறிட்டு கார் எடுத்த ஹீரோ நேரா போற இடம் அந்த கேபினுக்கு தான் காலையில போன ஹீரோ நைட் வரைக்கும் அசைசலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நைட் ஆனதும் தூரத்துல யாரோ உலா வர மாதிரி சவுண்டும் ஹீரோவுக்கு கேக்குது டேய் கண்ணுக்கு தெரியாத கலர் கோழி நீ தான் அங்க இருக்கன்னு எனக்கு தெரியும் அநியாயமா என்ன ஒரு அப்பாவிய கொலை பண்ண வச்சு என் தம்பியையும் நீ போட்டு தள்ளிட்டல இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விடவே மாட்டேன் தைரியம் இருந்தா வெளியே வாடான்னு ஹீரோ கூப்பிட்டதும் இருட்டுல இருந்து வெளியே வருது யாரடான்னு பார்த்தா ஹீரோவோட சீஃப் யோ

போய் கொஞ்சமாச்சு போலீஸ் மாதிரி நடந்துகடா கொலை பண்ணது நம்ம ஆளா இருந்தாலும் சரி பப்ளிக்கா இருந்தாலும் சரி அவங்கள பிடிச்சு சட்டத்துக்கு முன்னால நிறுத்த வேண்டியது நம்ம கடமை ஃப்ரெண்ட்ன்றதுனால சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் செல்லாத செல்லாது டேய் ஹீரோ நீ கண்ணை கீழே போட்டியா இல்லையா அப்படின்னு மிரட்டி உருட்டி ஹீரோவை கண்ணை கீழே போட வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட ஹீரோ கண்ணை கீழே வைக்கிற அதே டைம் அங்க நின்றுட்டு இருந்த பார்ட்னர் பக்கத்துல இருந்த சீஃப டபுக்குன்னு ஒரே புல்லட்ல ஷூட் பண்ணி போட்டு தள்ளிடுறான் என்னடான்னு பார்த்தா இவனோட உடம்புக்குள்ளதாங்க இப்ப அசேசல் இருக்கு இது நடந்த பிராக்ஷன் ஆஃப் டைம்ல ஹீரோ கேபினுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு அப்புறம் பார்ட்னரோட உடம்புக்குள்ள இருந்தா அசேசல் ஜாலியா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு கேபினுக்கு உள்ள ஒளிஞ்சிருந்த ஹீரோ கிட்ட தம்புடு ஹீரோ நீங்க என்ன பண்ணாலும் உங்களால எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா உங்க பார்ட்னரை நானே கொலை பண்ணிட்டு இவன் உடம்புக்குள்ள இருந்து ஸ்பிரிட்டா வெளியே வந்து உங்க உடம்புக்குள்ள பூர போறேன் சோ இன்னும் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் எனக்கு சாவு கிடையாது மரியாதையா நீங்களே வெளியே வந்துருங்க அப்படின்னு பேசிக்கிட்டே கையில இருந்த துப்பாக்கியை வச்சு பார்ட்னரோட பாடியை அசேசல் ஷூட் பண்ண போறப்போ ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியே வந்த ஹீரோ தொபக்கடின்னு பார்ட்னர் மேல குதிச்சு அவன் கையில இருந்த துப்பாக்கி கையவே பிடிங்கி அவன் கால்ல ஷூட் பண்ணிடுறாரு அதுக்கு மேல அசேசலால நவுறவே முடியல அப்ப அசேசலுக்கு ஒரு சந்தேகம் ஏன்பா நான் இந்த பாடியை ஷூட் பண்றது நீ ஏன் தடுத்து நிறுத்தின அப்படின்ட்டு அசேசல் இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ வைக்கிறாரு ஒரு செக்க நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் இங்க நான் தான் ராஜான்னு ஆடிட்டு இருந்த எத்தனையோ பேர் அவங்களோட கடைசி காலத்தை பாத்திருக்காங்க இப்போ இது உன்னோட கடைசி காலம் நீ எல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே ஹீரோயின் அப்பா கையால சாக வேண்டியவன் இப்போ நான் என்ன பண்ண நினைக்கிறேனோ முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் அதை பண்ண நினைச்சுதான் தன்னந்தனியால அந்த கேபினுக்கு வந்திருக்காரு ஆனா அப்பா அவரால் அவர் நினைச்சதா பண்ண முடியல இப்ப அவர் நினைச்சதா நான் பண்றேன் பாக்குறியா அப்படின்னு ஹீரோ சொல்ல அசேசலுக்கு ஒரு எழவும் புரியல எப்படி உன்ன பத்தின ரகசியம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ ஒரு ஆளோட பாடியில இருந்து ஸ்பிரிட்டா வெளியே வந்துட்டா அடுத்த ஆறு நிமிஷத்துக்குள்ள இன்னொரு பாடிக்குள்ள போய் ஆகணும் நீ ஏன் பாருங்க ஆள் நடமாட்டம் ஏதாவது இருக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பாலா மயிலுக்கு இந்த பக்கம் நம்ம இருக்கோம் இப்ப நீ எந்த உடம்புக்குள்ள இருக்கியோ அந்த உடம்பை கொலை பண்ணிட்டு நான் அடிச்சிட்டு இருக்கேன் பாரு சிகரெட்டு நீ கொலை பண்ற ஆளுங்களை எந்த பாய்சனை யூஸ் பண்ணி கொலை பண்றியோ அதே பாய்சனை தான் அந்த சிகரெட்லயும் தடையிருக்கேன் இதை அடிக்க அடிக்க நானும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவேன் இப்போதைக்கு இங்க மனுஷனா உயிரோட இருக்கிறது பார்ட்னரும் நானும் மட்டும்தான் நாங்க ரெண்டு பேருமே செத்துட்டா அடுத்த ஆறு நிமிஷத்துக்குள்ள நீ வேற ஆளை தேடி அந்த ஆள் உடம்புக்குள்ள போயிடுவ முடிஞ்சா புடிச்சுக்கோ பொழிச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ சிகரெட் அடிச்சுக்கிட்டே ஹாயிரா இருந்தாலும் பார்ட்னர் ஹீரோவோட ஃப்ரெண்ட் இல்ல இப்போ அவன் அசேஸ் மாறிட்டான் ஆனா அவன் ஹீரோட ஃப்ரெண்ட் இல்லன்னு ஆயிடுமா சோ பார்ட்னர் ஷூட் பண்றதுக்கு முன்னால ஹீரோ அவங்கிட்ட ஒரு சாரிய சொல்லிட்டு பார்ட்னரை ஷூட் பண்ணிடுறாரு அப்புறம் பார்ட்னரோட உடம்புக்குள்ள இருந்து ஸ்பிரிட்டா வெளியே வந்த அசேசல் கொஞ்சம் கொஞ்சம் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்த ஹீரோ உடம்புக்குள்ள போயிடுது எப்படியாவது இங்க இருந்து கிளம்பு போகணுமே அதுதானே அதோட முதல் டார்கெட் சோ எங்கடா கார் சாவி அப்படின்னு கார் வாரி தேடிட்டு இருக்க இது நம்ம ஓபனிங்ல பார்த்த சீன் சோ அப்ப நம்ம கிட்ட வாய்ஸ் ஓவர்ல பேசிட்டு இருந்தது ஹீரோ இல்ல ஹீரோவோட உடம்புக்குள்ள இருந்த இந்த அசேசல் இது தப்பிக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணியும் சிகரெட்ல இருந்து ஹீரோவோட உடம்புக்குள்ள போன விஷயத்தினால ஹீரோ செத்துறாரு இந்த உடம்புல இருந்து வெளிய வந்த அசேசலுமா அவ்வளவுதானா நம்மள முச்சு விட்டாங்களா அப்படின்னு ஸ்பிரிட்டோட தோற்றத்துல இருந்தே பீல் பண்ணிட்டு இருக்கப்போ யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒண்ணு அங்க நடக்குது இந்நேரம் பார்த்தா ஒரு பூனை அங்க வரணும் அசேசலால பூனையோட உடம்புக்குள்ள போக முடியும்னு நம்ம ஏற்கனவே ஒரு சீன்ல பாத்துட்டோம் சோ ஜபம் பண்ண போனவனுக்கு ஜாக்பாட் அடிச்ச கதையா அசேசல் பூனைய பார்த்ததும் குஷியாகி பூனையோட உடம்புக்குள்ள போயிடுது அப்புறம் என்ன ஹீரோயின் ஏற்கனவே சொன்னாலே சரியான ஆளால சரியான வழியில மட்டும்தான் அசேசல் அழிக்க முடியும்னு அதுக்கான ஆள் இனிமேல் பிறந்துதான் வரணும் இப்போதைக்கு அசேசல் அழிக்க வாய்ப்பே இல்ல அது ஒரு விடாத கருப்புன்ற எண்டிங்கோட படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க தேங்க்யூ டடபா பாய்